ஹே எவ்ரிவன், திஸ் இஸ் ஜான்சன் ஃப்ரம் குண்டுவல்பு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் உங்கள் நிறைய பேர் மனசில் இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளும் கையை சோப்பு போட்டு கழுவிக்கிட்டே இருக்கோம் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. பட் நிஜமாகவே இந்த சோப்பு வந்து கொரோனா வைரஸை கொல்லுமா? இதை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கொரோனா வைரஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இது எல்லா வைரஸுக்குமே இப்படி தான் இருக்கும். நடுவில் இருக்கிறது நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஜெனட்டிக் கோட், தென் வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக சுற்றி வந்து ஒரு ஃபேட்டி லேயர் ப்ரோட்டீனோட சேர்ந்துருக்கும். வெறும் தண்ணியில் கழுவுனீங்கன்னா கண்டிப்பாக அது போகவே போகாது, உங்கள் கையோட நல்லா ஒட்டிக்கிறோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா தண்ணியில் நீங்கள் விட்டால் ஆயில் மாதிரி. ஆயில் வந்து லிக்விட் ஃபேட் தான். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் சோப் எப்படி ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுதுன்றதை நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன். நார்மலாக ஆயில் வந்து தண்ணியோட சேரவே சேராது. நம்ம அதை எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணாலுமே கொஞ்சம் நேரம் கழித்து அது ரெண்டுமே தனித்தனியாக பிரிஞ்சிடும், கிட்டத்தட்ட இந்த மாதிரி. இங்கே தான் சோப் வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யுது. இதுக்காக நீங்கள் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டு சோப் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோப் போட்டோடனே தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, சோப்பில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு வகையான மாலிகுல் இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் அட்ராக்ட் பண்ணும், இன்னொன்று வந்து ஆயில் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் சோப் யூஸ் பண்ணி கையை வாஷ் பண்ணும்போது சோப் மாலிகுல்ஸ் வைரஸோடைய ஃபேட்டி லேயர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும், மிஞ்சி உள்ளது தண்ணியோட தண்ணியாக போயிடும். இது எல்லாமே உடனே நடந்துடாது, கிட்டத்தட்ட 20 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சோப் யூஸ் பண்ணி கையை வாஷ் பண்ணும்போது குறைஞ்சது 20 செகண்டாவது வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சந்திக்கலாம் என்னோட அடுத்த வீடியோவில்.